ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 2020 ஸ்டார்டிங்கை ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். ரொம்ப நாள் கழிச்சு என் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது. இந்த படத்துல ஒரு பேக் ஸ்ட்ரென்த் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாரையும் ஒரு கைட் பண்ணி இப்ப வரைக்கும் இந்த அளவுக்கு கொண்டு வந்தது மூர்த்தி கண்ணன் சார். அவர் படத்துல நான் சைல்ட் ஆர்டிஸ்டா நான் நடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த மூவிக்கு என்னை சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததா நரேன் சார் பத்தி நான் சொல்லி ஆகணும். அவர் தான் இந்த படத்துல நான் ஹீரோனே சொல்வேன். ஏன்னா ஒரு அப்பா பொண்ணு கான்செப்ட் வரும்போது அந்த அப்பா வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல். அதை சார் வந்து சூப்பரா பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் என் அவர் கூட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா ரொம்ப ஹம்பிளா நிறைய என்கரேஜ் பண்ணாரு. ஸோ தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் மேக்கிங் மீ கம்ஃபர்டபுள். அண்ட் மை கோஸ்டார் அபி சரவணன், அவரும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் என்னோட பெஸ்ட் விஷஸ் அவருக்கும். அண்ட் இந்த விழாவோட நாயகி பவதாரி மேம். ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்க்கு ஒரு ஃபீமேல் மியூசிக் டைரக்டர் இருந்தால் ஒரு கூடுதல் ஸ்பெஷல். அது மாதிரி பவதாரி மேம் எங்கள் மூவிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கும், ராஜா சாரோட ஏதாவது ஒரு படத்தில் நம்ம ஒர்க் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு. இன்னைக்கு எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்வேன். பிகாஸ் இன்னைக்கு ராஜா சாரோட ஃபேமிலியே இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்டார்டிங்ல பவதானி மேம் தான் மியூசிக்னு சொல்லும் போது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. ஓ மேமோட மியூசிக் எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி சாங்ஸ் இருக்கும்னு தெரியலையே, ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டே இருந்தது. நாங்கள் அந்த அப்பா பொண்ணு சாங் நாங்கள் ஷூட் பண்ணும்போது எப்படியும் ஒரு ஒரு 50 times அதை ப்ளே பண்ணி அதை நாங்கள் கேட்டுகிட்டே இருந்தோம். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யுவன் சார், உங்கள் மியூசிக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு விஷயம், உங்கள் படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கட்டுறது தமிழில் அஞ்சலிக்கு ஜூனியராக நடித்தது நான் தான். ஸோ அது இங்கே முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அமீர் சார், இந்த ஷோக்கு வந்து இன்னும் இந்த ஃபங்க்ஷனை ஸ்பெஷல் ஆக்கினதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மை டைரக்டர் தியாகு சார், அவர் வந்து சினிமாவுக்கு புதுசு அப்படின்னாலும் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு லேர்னிங் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நிறைய விஷயங்களை நிறைய பேர்கிட்ட இருந்து ரொம்ப நிதானமாக கற்றுக்கிட்டாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். அவர் ரொம்ப டெடிக்கேஷனோட கற்றுக்கிட்டாரு. சார் வந்து உள்ளுக்குள்ள எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் வெளியில வந்து அதை எல்லாரையும் எப்படி கூலா ஹேண்டில் பண்றாருன்னு தெரியல. உள்ளுக்குள்ள அவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கும், பட் சார் அவ்வளோ வந்து கூலா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. கௌசல்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை எனக்கு நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ இங்க வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் கண்டிப்பா எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம். ஸோ கண்டிப்பா எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். நன்றி.